தலையில் உள்ள டெட் செல்லை நீக்க மற்றும் முடியின் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்க வீட்டிலேயே நேச்சுரலாக மூணு பொருட்களை வைத்து ஹேர் மாஸ்க் செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். முதலாவது பொருள் கற்றாழை. இந்த கற்றாழை செடி உங்கள் வீட்டு பகுதியில் வளர்ந்திருந்தால் இந்த கற்றாழையை சிறிதளவு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கற்றாழை செடியிலிருந்து கட் பண்ண பிறகு மஞ்சள் நிற ஜெல் வரும். இந்த மஞ்சள் நிற ஜெல் போக்குவதற்கு சிறிது நேரம் வெயிலில் வைத்து கொள்ள வேண்டும். பின்பு நான் இந்த வீடியோவில் செய்கிற மாதிரி கற்றாழை செடியின் முன்பகுதியை வெட்டி எடுத்துக்கொண்ட பிறகு கற்றாழையை உங்கள் தேவையான அளவை எடுத்துக்கொண்டு வாஷ் செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வாஷ் பண்ண கற்றாழையிலிருந்து கற்றாழை ஜெல் பிரித்து எடுப்பதற்கு சைடில் உள்ள முட்பகுதியை எடுத்துக்கொண்டு பின்பு தோலை சீவி விட்டு அதிலிருந்து ஜெல்லை ஸ்பூன் மற்றும் கத்தியில் மெதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை வாஷ் பண்ண பிறகு மிக்சியில் அரைத்து கொள்ள வேண்டும். தென் இரண்டாவது பொருளாக தயிர் 3 ஸ்பூன். இதை கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேண்டும். மற்றும் மூன்றாவது பொருளாக முட்டையின் வெள்ளை கருவை தனியாக பிரித்து எடுத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட தயிர், முட்டையின் வெள்ளைக்கரு, ஆலுவரா ஜெல் இந்த மூன்றையும் ஸ்பூனில் மிக்ஸ் செய்ய முடிகிறதா என்று பாருங்கள். இல்லை என்றால் நான் இந்த வீடியோவில் காட்டுகிற மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேண்டும். இந்த நேச்சுரல் ஹேர் மாஸ்கை நீங்கள் தலை குளிப்பதற்கு 30 நிமிடத்திற்கு முன்பு இந்த ஹேர் மாஸ்கை உச்சந்தலை மற்றும் தலைமுடிக்கு நல்லா அப்ளை செய்து கொள்ள வேண்டும். பின்பு சியக்காய் அல்லது மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக உங்கள் டெட் செல் நீக்குவதற்கும் மற்றும் முடி ஸ்ட்ரென்த்தின் அதிகரிப்பதற்கும்